அதுதான் பயம். எங்கே எல்லாத்தையும் ஃபுல் டோட்டலாக ஓடிப்பிடுமோ அப்படிங்கிற பயம்தான் அது வந்து. அதை தவிர வேறு எடுத்த பயம்தான் நான் கேள்விப்பட்டேன் அன்றைக்கி. கூட்டத்தில் நிறுத்த பார்த்தாங்க அன்றைக்கி முதல்வரே அங்கே வர்றாருன்னு சொல்லி போய் மனு கொடுத்தாங்க. அங்கே ஒரு அமைச்சர் ஒருத்தர் இருக்கார், ஒரு ஃபேமஸான ஒரு லாயல் குமார்னு ஒருத்தர், அம்மா நினைவில்லத்தில் போய் சின்னம்மா தான் பொதுச்சேர ஆகணும், சின்னம்மா தான் முதல்வர் மொட்டை போட்டுக்கிட்டு பெரிய நடிகர் அவர் இருக்க பன்னீர்செல்வம் தோத்துருந்தான். ஆஸ்கார் அவார்டு உதயகுமாருக்கு தான் கொடுக்க முடியும். அங்கே ஆள் அனுப்பி முதலமைச்சர் 15ஆம் தேதி வர்றாரு. நாங்கள் சொல்லிட்டோம் எந்த அமைச்சர் வேணாலும் வரட்டும், எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க வந்தால் எங்கள் கூட்டத்துக்கு கூட வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் நடத்தி தான் ஆவோம், கொடுங்க இல்லைன்னா நாங்கள் நடத்துவோம்னு சொல்லிட்டோம். ஏன்னா வேறு வழி இல்லை. ஒரு ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு நான் கோர்ட்டுக்கிட்டே போய் நின்றுட்டு இருக்க முடியுமா? இனிமேலாம் சொல்லிட்டேன் நான் வந்து கேட்டு பாருங்க, கொடுக்கலாம் கூட்டத்தை போடுங்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். கொடியில் சேர்க்கவில்லை, கொடியில் ஒயிட் கலரே இருக்காது அண்ணா. அது சும்மா இப்போ நம்ம வந்து அண்ணா படம் போடாமல் சில பேர் ஒயிட்டை வந்து நம்மளாக போட்டுக்கிட்டாரு. அதுக்கு அது வெள்ளையை காமிக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க, நடுவில் வெள்ளையை இவங்க போட்டாங்க. அதுக்கு ஒன்று காப்பி ரைட்லாம் அண்ணாச்சி பழனிச்சாமி வாங்கி வைக்கல. தேர்தல் ஆணையத்தால அதிகாரப்பூர்வமா இது அங்கீகரிக்கப்பட்டது அண்ணா படம் இருக்க கொடிதான், நீங்க பயன்படுத்தி இருக்கிறது ஒயிட் போட்டுருக்கீங்க, அதனால இது வந்து அதிமுக வந்து சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்னு தராசு சாமி சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து நீங்க எடுத்திருக்க முடியும் கரெக்ட் அந்த மாதிரி. அதாங்க இப்ப நம்ம சும்மா யூஸ் பண்றதெல்லாம் நம்ம காப்பி ரைட் வாங்கி வச்சிருக்கணும், பேட்டன் ரைட் வச்சிருக்கணும். இப்போ நாங்கள் ஜெயா டிவி இருக்குன்னா அதுக்கு பேட்டன் ரைட் வாங்கியிருக்கோம், காப்பி ரைட் வாங்கியிருக்கோம். இவங்க நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், அது நீ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்குன்னா இவங்க பாட்டை விட்டு சொத்தா இதெல்லாம் வெள்ளை கலரு. அதெல்லாம் கோர்ட்டில் பார்த்துக்கிறோம் நாங்கள். தனி தீர்மானத்தில் பேசும்பொழுது எதிர்கட்சித் தலைவர் ஸ்டாலின், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கவில்லை என்றால் ராஜினாமா செய்ய வேண்டும், திமுக தயார் அதிமுக தயாரான்னு கேட்டிருக்காரு. நேற்று நான் மதுரையிலே பதில் சொல்லிட்டு நீங்கள் திருப்பி திருப்பி கேட்குறீங்க. அவர் போகாத ஊருக்கு வழி சொல்லிட்டு இருக்காரு. பழனிசாமி பன்னீர்செல்வம் முதல்ல ரிசைன் பண்ணுவாங்களா? அந்த சீட்டை விட்டு கூட அந்த எந்திரிக்க மாட்டாங்க. எல்லா 234 பேர் முடிவெடுத்து ரிசைன் பண்ணாதான் அதுக்கு அந்த ரிசைனேஷனுக்கு ஒரு மரியாதை இருக்கு. நாங்கள் தயார், எல்லாரும் முடிவெடுத்தா நாங்கள் தயார். 18 MLA தீர்ப்பு வந்து தாமதமாயிட்டு வருது, இதுக்கு அரசியல் பின்புலம் இருக்கும் காரணம்? நான் அப்படி நம்பலை. நம்ம கோர்ட்டு தீர்ப்பு அது அவங்களுக்கு ரைட் இருக்கு. அவங்க வந்து நீங்கள் இத்தனை நாளில் கொடுங்க, இத்தனை நாளில் கொடுங்க, இத்தனை நாளுக்குள்ள கொடுக்கணுங்கிறதெல்லாம் அவங்க கொடுக்காமே போட்டு கூட போகலாம். ஒரு ஜட்ஜி வந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் கொடுக்காமே போட்டு போகலாம், அவங்களை யாரும் க்வெஸ்சன் பண்ண முடியும். சார், இப்போ சென்னை வறட்சி நிவாரணம் வழங்க நிறைய பாகுபாடு இருக்குது, வக்கி சென்னை விவசாயிகள்லாம் போத்து போயிருக்காங்க. கொங்கு மண்டல விவசாயிகளுக்கு ஒன்றும் சென்னை வறட்சி நிவாரணம் இப்போ வழங்கியிருக்காங்க. மற்ற 23 மாவட்ட விவசாயிகளுக்கு இப்போ எடப்பாடி அரசு வழங்கலை. இப்போ எல்லா விவசாயிகளும் இப்போ போத்துக்கு போயிருக்காங்க. அதாவது கொங்கு மட்ட மக்களும் தமிழ்நாட்டு மக்களும் தான், அவங்களுக்கு கொடுத்தது வந்து தப்பு இல்லை, எல்லாருக்கும் கொடுக்கணும். இவர் வந்து எடப்பாடிக்கு வந்து ஒரு பெருந்தன்மையெல்லாம் இருக்குன்னு நீங்கள் நினச்சி கேட்குறீங்களே நீங்கள். அவருக்கு அதெல்லாம் உண்மையை நான் சொல்கிறேங்க. நீங்கள் முதலமைச்சருங்கிறதுனால நீங்கள் பேசுகிறீங்க, முதலமைச்சருக்குன்னு சில தகுதிகள் இருக்கணும். அது இல்லாத பற்றிலாம் நீங்கள் பேசிட்டீங்கன்னா நம்ம எப்படி அவருக்கெல்லாம் பதில் சொல்லிட்டுருக்கோம்? அந்த நபர் அவயவன் பேசுகிறாரு, அவர் மேலே குற்றச்சாட்டு சொன்னால் அவங்கிறாரு, உன்னை தெரியாதாங்கிறாரு. தங்கத்தமிழ்ச்சி எந்த கட்சி பேர் இல்லாத கட்சிக்கு துணை போச்சார் கொள்கை போச்சு பேர் வச்சுட்டால அதுக்குள்ள நிறைய போய் மனு கொடுக்குறீங்க. முதல்வர் அப்படி விட்டு போடுறாங்க, அப்புறம் மேல்முறையீடு போறாங்க. என்ன யாரை ஏமாத்துறாங்க?